இந்தியா வெசஸ் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஓடியை தொடர் அறிவிப்பு தமிழக வீரர்களுக்கும் சிஎஸ்கே வீரர்களுக்கும் அதிரடி வாய்ப்பு கொண்டாட்டத்தில் ரசிகர்கள் வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம் அதாவது தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணியானது தற்போது டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது இதனைத் தொடர்ந்து வரும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் போட்டி தொடர் நடைபெறவுள்ளது இதற்கான இந்திய அணியை அறிவிப்பதில் பிசிசிஐ குழப்பத்தில் இருந்து வந்த சூழலில் வழியாக தற்போது வெளியிடப்பட்டுள்ளது அதில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா காயத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர் இந்த தொடரிலிருந்து விலகியுள்ளார் அவருக்கு மாற்றாக கேஎல் ராகுல் கேப்டனாக செயல்படுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது துணை கேப்டனாக பும்ராவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அதே போல ஓப்பனிங்கில் கேஎல் ராகுலுடன் சேர்ந்து நமது சிஎஸ்கேவின் இளம் வீரரான ருத்ராஜ் கைவாட்டும் மற்றும் சீனியர் வீரர் சிக்கர் தவானுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ருத்ராஜ் சமீபத்தில் நடைபெற்ற விஜயகசாரே தொடரில் தொடர்ச்சியாக நான்கு சதங்களை விளாசி அசத்தியிருந்தார் மற்றொரு புறம் சிக்கர் தவானும் ஐபிஎல் தொடரில் சிறப்பாக விளையாடியிருந்தார் இதனால் இவர்கள் இருவரில் யார் ஓப்பனிங்கில் களமிறங்குவது என்ற குழப்பமும் ஏற்பட்டுள்ளது அதேபோல் மிடில் ஆர்டரில் விராட் கோலி சூரியகுமார் யாதவ் ஸ்ரேயாஸ் ஐயர் ஆகியோரின் பெயர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் மற்றொரு விஷயம் என்னவென்றால் ஐபிஎல் தொடரில் அதிரடி காட்டிய நமது தமிழக வீரரான வெங்கடேஷ் ஐயருக்கு பிசிசிஐ வாய்ப்பு வழங்கியுள்ளது ஹர்திக் பாண்டியாவின் இடத்தை அவர் நிரப்புவார் என்றும் தெரிகிறது அவரைத் தொடர்ந்து பான் இசான் கிசான் ஆகியோரும் இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர் மேலும் அக்சர் படேல் மற்றும் ஜடேஜாவுக்கு காயம் ஏற்பட்டுள்ளதால் சுழற்பந்து வீச்சில் ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் யசுவந்திர சாகல் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் கம்பேக் கொடுத்துள்ளனர் இதில் அஸ்வின் நான்கு ஆண்டுகளுக்குப் பின்னர் ஒருநாள் போட்டிகளில் கம்பேக் கொடுக்கவுள்ளார் அதேபோல வேகப்பந்து வீச்சை பொறுத்தவரையில் ஜஸ்பிரித் பும்ரா புவனேஷ்குமார் தீபக் சகார் சர்துல் தாகூர் முகமது சிராஜ் என பெரும் படையை இடம்பெற்றுள்ளது இவர்களுடன் சேர்ந்து பிரசித் கிருஷ்ணாவுக்கும் பிசிசிஐ வாய்ப்பு கொடுத்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்திய அணியின் ஓடிய கோடில் கே எல் ராகுல் சிகர் தவான் ருத்ராஜ் கைவாட் விராட் கோலி சூரியகுமார் யாதவ் ஸ்ரேயா ஐயர் வெங்கடேஷ் ஐயர் ரிஷப் பான் இசான் கிசான் யஸ்வந்தர் சாகல் அஸ்வின் வாஷிங்டன் சுந்தர் பும்ரா புவனேஷ் குமார் தீபக் சஹார் பிரசித் கிருஷ்ணா சர்துல் தாகூர் முகமது ஜிராஜ் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் மேலும் இந்திய அணியின் ஓடிய தொடரில் கட்டாயமாக தமிழக வீரர் நடராஜன் மற்றும் ரவிச்சந்திரன் அஸ்வின் அதே போல சிஎஸ்கேவின் நட்சத்திர வீரரான ருத்ராஜும் கட்டாயம் இடம்பெறப் போவதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளது அதில் தமிழக வீரர்களான ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் நடராஜன் ஆகிய இருவர்களும் கட்டாயம் இடம்பெறுவார்கள் எனவும் மேலும் இந்திய அணியின் ஓடிய தொடரில் தமிழக வீரர்களான ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் நடராஜன் ஆகியோர் இடம்பெறுவதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்